ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இயற்கையான நடைமுறை. அனைத்து இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பெங்களூருவில் மூன்று நாட்கள் நடைபெறும் 24வது தொழில்நுட்ப மாநாடு இன்று தொடங்கி வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தைப்பொங்கல் சிறப்பு தொகுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளைக்கு சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம். ஜெய்ப்பூரில் இந்தியா நியூசிலாந்து அணிகளிடையே இன்று முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி.